நடிகை தன்யா பாலகிருஷ்ணாவுக்கும் இயக்குநர் பாலாஜி மோகனுக்கும் ரகசியமாக திருமணமாகிவிட்டது என தான் கூறிய வீடியோவை யூடியூபில் இருந்து நீக்க தனுஷ் தான் காரணம் என்கிறார் நடிகை கல்பிகா. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா ஸ்ருதிஹாசன் நடிப்பில் வெளியான ஏழாம் அறிவு படம் மூலம் தமிழ் திரையுலகிற்கு வந்தவர் தன்யா பாலகிருஷ்ணன் பாலாஜி மோகனின் காதலில் சொதப்புவது எப்படி படத்தில் நடித்தார். அட்லி இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் வெளியான ராஜாராணி படத்தில் அவருக்கு தோழியாக நடித்திருந்தார். பின்னர் தெலுங்கு திரையுலகம் பக்கம் சென்ற தன்யாவுக்கு ஹீரோயின் வாய்ப்பு கிடைத்தது. மேலும் பாடகி அவதாரமும் எடுத்தார். தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட படங்களில் நடித்து வரும் தன்யா பாலகிருஷ்ணனும் தனுஷின் மாரிப்பட இயக்குநர் பாலாஜி மோகனும் கைவிலங்குடன் சேர்ந்திருக்கும் புகைப்படம் வெளியாகி வைரலாகியுள்ளது. இதனால் அவர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதாக பேசப்படுகிறது. இந்நிலையில் தன்யாவும் பாலாஜியும் திருமணம் செய்து கொண்டதில் ஆச்சரியம் இல்லை என்று திரையுலகை சேர்ந்த சிலர் தெரிவித்துள்ளனர். தெலுங்கு படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்து வரும் கல்பிகா கணேஷ் தன்யா மற்றும் பாலாஜி மோகன் பற்றி பேசிய யூடியூப் வீடியோ வைரலானது. கல்பிகா தன் யூடியூப் சேனலில் கூறியதாவது, லவ் ஃபெயிலியர் படத்தின் இயக்குநர் பாலாஜி மோகன் தான் தன்யாவின் புது கணவர். அவர்களுக்கு ரகசியமாக திருமணம் ஆகிவிட்டது என்றார். அந்த வீடியோ வைரலான வேகத்தில் அதை யூடியூபில் இருந்து நீக்கிவிட்டார். தன்யாவின் நண்பரான நடிகர் தனுஷ் தான் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வீடியோவை நீக்க வைத்து விட்டார் என்கிறார் கல்பிகா. தன் வீடியோவை பார்த்துவிட்டு தன்யா தனக்கு போன் செய்து மிரட்டியதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திரையுலகை சேர்ந்தவர்கள் பற்றி கல்பிகா ஏதாவது சர்ச்சையாக பேசுவது புதிதல்ல. ஆனால் தன்யாவுக்கு எதிராக ஏன் பேசினார் என தெரியவில்லை. தன்யாவுக்கு தனுஷ் எதற்காக உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கிடையே எப்படி பழக்கம் ஏற்பட்டது, அந்த நட்பு பற்றி கல்பிகா கணேசுக்கு எப்படி தெரிந்தது என ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். உன்னால் முடிந்ததை பார் தன்யா என கல்பிகா கூறியிருக்கிறார். கல்பிகாவுக்கும் தன்யாவுக்கும் இடையே என்ன பஞ்சாயத்தாக இருக்கும் என்று தெலுங்கு திரையுலகினர் வியக்கிறார்கள். சமந்தா நடிப்பில் அண்மையில் வெளியாகி வெற்றி பெற்ற யசோதா படத்தில் கர்ப்பிணிகளில் ஒருவராக நடித்திருந்தார் கல்பிகா என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி நியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்